ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் இஸ் ஃப்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி வந்து கடவுள் பற்றின ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் இம்மிடியேட்டாக வந்து உங்களுக்கு சேரும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாம். இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு முறை வந்து கடவுள் வந்து ஒரு பக்தன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தார். என்னப்பா இந்த உலகத்தில் வந்து நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா, அது மாதிரி கேட்டுட்டு இருந்தார். ஆனால் அந்த பக்தன் சொன்னால், எங்கே சந்தோஷமாக இருக்கிறது, நீ உங்களுக்கு என்ன, மூணு டைமும் பூஜை பண்ணுறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, பூ போட்டு அர்ச்சனை பண்ணி உங்களை நல்லா ஜம்முன்னு வச்சுக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படியா, மனுஷனாக பிறந்த நாங்கள் எல்லாம் டெய்லி டெய்லி அவ்வளோ கஷ்டத்தை வந்து பட்டுட்ருக்கோம், உடல் அளவுலையும் மனசளவுலையும். நீங்கள் எங்களை மாதிரி ஒரு நாள் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் எங்களோட கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறான். உடனே கடவுள் வந்து சொல்கிறாரு, சரி அப்போ நம்ம ரெண்டு பேர் நம்ம ரோல்ஸை வந்து ஒரு நாள் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீ வந்து என்னை மாதிரி கடவுளாக இரு, சிலையாக வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இரு, நான் வந்து உன்னைய மாதிரி மனுஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் வந்து ஆக்சுவலாக அந்த கோயில் திருப்பணி செய்வாங்க இல்லையா, க்ளீன் பண்ணுற ஒர்க், அந்த ஒர்க் பார்த்துட்ருக்கான். ஸோ கடவுளும் அவனுக்கு பதில் வந்து அந்த ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறமா மனுஷன் வந்து கடவுள் மாதிரி அந்த சில ரூபத்தில் வந்து மாறிடுறான். அவன் வந்து நிறையா, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் வந்து கடவுள் சொல்கிறார். என்ன அது அப்படின்னா, நீ என்ன யார் வேண்டுனாலும் சரி, நீ வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, அது மாதிரி சொல்லிடுறான். சரி, சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து அவன் செய்கிற வேலைக்கு போயிடுறாரு. கடவுள் மாதிரி வந்து அவன் வந்து கல்லாக வந்து மாறி அங்கே இருக்கான். நிறைய பக்தர்கள் வந்து வர்றாங்க. அன்னைக்கு ஒருத்தர் வந்து வராரு, ரொம்ப பணக்காரதாக இருக்கார். அவர் வந்து அவர் கையில் வந்து நிறையா ரூபா நோட்டுகள், அப்புறம் டைமண்ட்ஸில் வந்து நிறையா ஜுவல்லரி, கோல்டில் நிறையா ஜுவல்லரி செஞ்சு கொண்டு வந்துட்டு, கடவுளே நான் உனக்கு வந்து இதெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு புது பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து நீ தான் ப்ளெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லா வந்து வேண்டிக்கிறார் விழுந்து. உடனே அவன் வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணலை, ஏன்னா ஒன்றும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் இல்லையா கடவுள். உடனே அவர் வந்து போயிடுறாரு. அதுக்கடுத்து வந்து ஒரு ஏழை வரான். அவன் வந்து பார்த்துட்டு ரூபா வந்து கடவுள் முன்னாடி வச்சுட்டு போனது பார்த்துருக்கான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உன்னை தேடி வந்ததுனால எனக்கு வந்து இவ்வளோ பெரிய பணம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் பார்க்குறான், யாரும் இல்லை, உடனே எடுத்துகிட்டு போயிடுறான். அப்போ வந்து கடவுள் மாதிரி மாறி நின்ன மனுஷனுக்கு வந்து கொஞ்சம் கோபம் வருது. என்னடா அது, இவன் வந்து மற்றவங்களோட பணத்தை திருடிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷாக் ஆகிறான். அதுக்கப்புறமா மூணாவதாக ஒரு பக்தன் வரான். அவன் வந்து ஆர்மியில், சாரி நேவியில் வந்து வேலை பார்க்குறான், கடற்படையில். ஒரு 6 மந்த்ஸ் லீவ் முடிஞ்சு நான் இப்போ தான் போகிறேன், நான் ரொம்ப சேஃபாக போகணும், என்னோடய ஃபேமிலியும் சேஃபாக நீ பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு வேண்டுறான். வேண்டிட்டு அவன் கிளம்பும்போது அந்த முத ஒருத்தர் வந்தார் இல்லையா பணக்காரர், அவர் வந்து வராரு, வந்து போலீஸோடு வராரு. ஏன் அப்படின்னா, அவர் வந்து அங்கே ஒரு பர்ஸை வந்து ஆக்சுவலாக விட்டுட்டு போயிருக்காரு. அந்த ரெண்டாவதா அந்த ஏழை வந்தான் இல்லையா, அவன் வந்து அந்த ரூபாவோடு சேர்த்து அந்த பர்ஸையும் ஆக்சுவலாக எடுத்துகிட்டு போயிருக்கான். இவர் வந்துட்டு பார்க்குறாரு. அப்போ இவன் இருக்கிறனால அப்போ இவன் தான் வந்து அந்த பர்ஸை எடுத்துகிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. உடனே போலீஸ் வந்து அவனை பிடிச்சு கொண்டு போகிறாங்க. அப்பையும் வந்து அந்த கல் மாதிரி கற்சலை மாதிரி இருக்கிற அந்த மனுஷன் வந்து யோசிக்கிறான், இப்போ கூட நம்ம பேசலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கட்டினா சொல்லணும், இவ்வளோ தூரம் பொறுமையாக வந்து தெய்வம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். கடவுள் சொன்னால் நம்புவாங்க இல்லையா, கடவுளே பேசிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறது உண்மைன்னு நினச்சிட்டு, உண்மைதான் ஆக்சுவலி, உண்மைங்கிறதுனால வந்து அந்த ஏழை இருந்தான் இல்லையா அவனை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. இவன் வந்து நேவியில் வந்து போய் சேர்றதுக்காக போயிட்டான். ஈவினிங் வந்து அந்த ஒன் டே முடிஞ்சதும் கடவுள் வந்து கேட்குறாரு, என்ன எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாரு. நடந்தது ஃபுல்லாக சொல்லிவிட்டு நான் இது மாதிரி உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உன்னை கடவுள் வந்து பயங்கரமாக கோவம் வந்துச்சு, நான் உன்னை பேசவே கூடாது, எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நீ பேசக்கூடாது சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு.
இருந்தாலும் என்னால் அப்படி இருக்க முடியலை இந்த ரெண்டு சுச்சுவேஷனை பார்த்துட்டு அப்படின்னு மனுஷன் வந்து சொல்கிறான். அவர் வந்து சொல்கிறாரு, நீ என்ன தான் வந்து இது கரெக்டு நியாயம் அப்படின்னாலும் நான் சில பிளான்ஸ் யோசித்து தான் அப்படி வச்சுருந்தேன். அந்த ஏழைக்கு வந்து பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனை வந்து ரெண்டாவதாக வரவழைச்சி அது அவனோட விதி. நேவி ஆஃபீஸர் வந்து ஏன் பிடிபட்டு கொடுத்தீங்க போலீஸில் அப்படின்னு கேட்குறான் மனுஷன். ஏன் அதுக்கு வந்து அவரை வந்து அது மாதிரி பண்ணீங்க, நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, அவனை வந்து போலீஸில் பிடிபட்டு கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் அமைச்சதுக்கு காரணமே அந்த நேவியில் வந்து அவன் கடற்படையில் சேரும்போது கடலில் வந்து நிறையா பெரிய ஸ்ட்ராங் உருவாக காத்திருந்தது. அதுலேருந்து அவனை காப்பாற்றுறதுக்காக ஜெயிலேயாவது ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இல்லை 6 மாதமோ இருந்துட்டு திரும்ப ரெண்டாவது அவன் வேலைக்கு போனால் அவன் வந்து சேஃப்டியாக உயிர் பிழைப்பாங்கிறதுக்காக தான் நான் அப்படி பிளான் பண்ணேன் அவனோட விதியை. நீ வந்து அவனும் இப்போ போய் இறந்துருப்பான், இந்த ஏழைக்கும் பணம் இல்லாமல் ஜெயிலில் போய் கஷ்டப்பட்டுட்டு அவனோட குடும்பமும் கஷ்டப்படும். இப்போ ரெண்டு பேர் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. மொதல் வந்தவன் வந்து தப்பான வழியில் பொருள் சேர்த்ததுனால அவனோட பணம் வந்து தொலைகிற மாதிரி நான் செஞ்சேன். இது மூணுமே வந்து அவங்களுக்கு எழுதப்பட்ட விதி. இதை நீ வந்து மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணதே வந்து தப்பு. இது மாற்றுறதுனால விதி வந்து இன்னும் என்ன சொல்கிறது வேறு விதமாக வந்து நல்லவங்களையும் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கடவுளாக இருக்கிற நான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காரணம் எதுவுமே இல்லாமல் ஒரு கஷ்டத்தை தரமாட்டேன். எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்போதும் பெரிய ஒரு கஷ்டத்திலிருந்து அவங்க அனுபவிக்க கஷ்டம் எதையும் அவங்க அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை விட சின்ன கஷ்டத்தை தான் தருவேனே தவிர பெரிய கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் அந்த கஷ்டமாக இருக்குமே தவிர பர்பஸாக எந்த ஒரு கஷ்டமும் நான் கொடுக்கறது கிடையாது மனுஷங்களுக்கு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். இப்போ உங்களை பற்றி எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நானும் வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு சில காரணங்கள் இருக்கும், சில இன்னும் கெட்ட விஷயத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து என்னைய இந்த சிச்சுவேஷனில் இந்த கோயிலில் வேலைக்கு வச்சுருக்கிறீங்கன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் கடவுளே அப்படின்னு சொல்லி அவனை வணங்குறாரு. கடவுளை வந்து வணங்குறான், கனவுளை வந்து வணங்கிட்டு அவனோட வேலையை பார்க்க போயிடறான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கடவுள் வந்து எதையுமே நமக்கு ஒரு காரணம் இல்லாமல் நடத்த மாட்டார். கடவுள் கூட வேணாம், நம்மளை மீறி ஒரு சக்தி. நமக்கு வந்து என்ன விஷயங்கள் நடக்குதோ, நம்மக்கிட்ட என்ன பொருட்கள் இருக்குதோ, நமக்கு என்ன கிடைக்குதோ எல்லாமே வந்து ஒரு காரணத்துக்காக தான் வந்து தரப்படுது. நம்ம அந்த சிச்சுவேஷன், நமக்கு கிடைக்கிற பொருட்கள், நமக்கு கிடைக்கிற மனிதர்கள், அவங்கள வச்சு நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டால் நல்லது. இதை தாண்டி நம்ம அதையே சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சி கம்பேர் பண்ணி வெவ்வேறு மாதிரி வாழணும்னு ட்ரை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தேவையில்லாமல் செலவழிக்கிறது, தேவையில்லாமல் கவலைப்படுறது அப்படின்னு நம்ம லைஃப்பை நம்மளாம் ஆர்டிஃபிஷியலாக மாற்றும் போது எல்லாமே வந்து தலைகீழாக மாதிரி நம்ம சந்தோஷத்தை நம்ம இழக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம மாரல் இந்த ஸ்டோரியிலேருந்து கிடைச்சது. இது மாதிரி பல மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் உங்களுக்காக நிறையா காத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அல்லது இது போன்ற ஒரு ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.